கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள், வணக்கம். நம்ம தொடர்ந்து கொரிந்தியருக்கிறதுன்னு இரண்டாவது நிருபம் நம்மளுடைய தியான பகுதியாக இருக்குது. 2 கொரிந்தியர் 11:22 உள்ள பகுதி வரைக்கும் நம்ம வந்து நிதானிச்சிருக்கிறோம். கடைசியாக நம்ம நிதானித்த பகுதி வந்து என்னுடைய மேன்மை பாராட்டுதல் எதிலே உள்ளது அப்படிங்கிறது. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் மேன்மை பாராட்டுதல் அப்படிங்கிற காரியத்தை சொல்லும் பொழுது மனுஷீகத்திலிருந்து வரக்கூடிய அறிவு, ஞானம், மனுஷீகத்துல பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய நிலை, குலம், கோத்திரம், இப்படிப்பட்ட காரியங்கள்ல அவர் வந்து மேன்மை பாராட்டவே கிடையாது. ஏன்னா தெய்வீகத்துக்குள்ளாக நாம் சேர்க்கப்படுகிற பொழுது, தெய்வீகத்தோடு நம்ம இணைக்கப்படுகிற பொழுது அந்த தெய்வம்தான் என்னை எல்லாவற்றுக்கும் தகுதியாக்கி இருக்கிறது. ஆகவே என்னுடைய மென்மை பாராட்டுதல் அப்படிங்கிறது கிருபையினால், தெய்வத்தை நான் சார்ந்து கொள்வதனால், தேவ பலத்தை நான் சார்ந்து கொள்வதனால தான் என்னுடைய மென்மை பாராட்டுதல் இருக்குது. தெய்வம் எனக்காக என்ன செய்திருக்கிறது என்கிறதை குறித்து அறிகிற அறிவை நான் அடையும் போது, தெய்வம் எனக்காக செய்த காரியங்களை நான் உணர்கிற பொழுது என்னை குறித்து, என்னுடைய மனுஷீகத்தை குறித்து நான் மென்மை பாராட்டுவதற்கு அங்கே இடமில்லை. அவருடைய கிருபை, அவருடைய சத்தியம், அவருடைய நியாயம், அவருடைய அன்பு, அவருடைய பலன், இவைகளை எல்லாம் அறிகிற பொழுது அவரை மாத்திரமே நாம் மேன்மை பாராட்ட முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை அறிந்த பிறகு என்ன சொல்றாருன்னா, இந்த சத்தியத்தை நான் அறிவிக்கும் போது, இந்த சத்தியத்தில் நான் நிலைத்து நிற்கும் போது எனக்கு வரக்கூடிய உபத்திரவங்களில கூட நான் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்படி சொல்லுகிற பொழுது தான் அடைந்த பாடுகள் எல்லாவற்றிலையுமே தான் அந்த இடத்துல கூட எப்படி கிறிஸ்துவனுடைய பலத்தினாலே நான் நின்று அவைகளை வென்று அதில் நான் ஜெயித்து வந்தேன் என்று சொல்லி அதை கூட அவர் மென்மை பாராட்டுகிறாரு. இப்போ இன்றைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவின் ஊழியக்காரனுடைய பாடுகள் அப்படிங்கிற பகுதி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாக இருக்கும் போது நமக்கு வரக்கூடிய பாடு வந்து பாத்தீங்கன்னா, சத்தியத்தை சத்தியமாக அறிகிறதுக்கு எங்களோட மனங்கள் தேடும் பொழுது எங்களுக்கு பாடு வரும். அறிந்து கொண்ட சத்தியத்துல நம்ம உறுதியாக நிற்கும் போது நமக்கு பாடுகள் வரும். சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கும் போது நமக்கு பாடுகள் வரும். ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா, சத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அசத்தியத்தை கொண்ட அந்த சிந்தை கொண்ட மனிதர்களால நமக்கு வரும். இன்னொரு விஷயம் வந்து, இப்போ நம்மளை வந்து இன்னொருத்தர் வந்து நமக்கு பாடுகள் உபத்திரவங்களை கொடுக்கறது இருக்கு, நாங்களாகவே சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ற நிலையும் இருக்கு. இந்த ரெண்டு காரியங்களை நம்ம வந்து நம்ம நிதானிக்க போறோம். முதலாவது நம்ம பார்க்க போறது வந்து சரீரத்தில் அடையக்கூடியதான பாடுகள், எப்படியெல்லாம் நமக்கு இந்த சரீரத்தின் பிரகாரமாக இந்த பாடுகள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமாக இருந்தால், 11:23 நம்ம பார்க்கும்போது, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாக பேசுகிறேன், நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். இப்போ இங்க யார சொல்றேன்னா, இன்னொரு கூட்டத்தை பிரிச்சு காட்டுறாரு. அதாவது கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அல்லாதவர்களை பிரித்து காட்டிட்டு சொல்றாரு. அவர்கள் வந்து தங்களுடைய மேன்மை பாராட்டுதல் எல்லாமே எப்படி இருக்குன்னா, மாம்சத்தின் பிரகாரமாக இருக்குது. அவங்க சொல்லிக் கொள்றாங்களா, தங்களை எப்படியெல்லாம் சொல்லிக் கொள்றாங்க, நாங்கள் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன்னு சொல்றாங்களா, நான் அதிலும் அதிகமானவன், நான் வந்து புத்தீனமாக பேசுகிறேன்னு கூட சொல்றாங்களா, அதுக்கு கூட இதுவும் ஒரு காரணம்தான் அப்படிங்கிறாரு. நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன், எதற்கு பிரயாசப்பட்டவன் இந்த சத்தியத்தை கொண்டு போகணும், கலப்பில்லாத இந்த சத்தியத்தை சத்தியமாக கொண்டு போகணும். ஏன்னா கலப்பு அப்படிங்கிறது வந்து நியாயப்பிரமாண உபதேசங்களும் அங்க கலப்பாக வந்தது, மனிதனுடைய யோசனைகள்ல தோன்றினவைகளும் அங்க கலப்பாக வந்தது. அப்போ எப்படி பரிசுத்த ஆவியினால அது துப்புரவாக கலப்பில்லாதபடி அருளப்பட்டதோ அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிறதுல அதிகமான பிரயாசப்பட்டவன், இந்த சத்தியத்தை அறிவிக்கிறதுனாலே நான் அதிகமாக அடிக்கப்பட்டவன்,
ஏனென்றால் நம்ம அப்போஸ்தல நடவடிக்கைகளை நம்ம பார்க்கும்போது இயேசுவே கிறிஸ்து என்று அவர் பிரசங்கித்த பொழுது இதப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் அவருக்கு எச்சரிப்புகள் விடுக்கப்பட்டது. இதை இனி இந்த மாதிரியான சத்தியங்களை பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் சிறையில கூட அடைக்கப்பட்டாரு. அப்ப அதைதான் அவர் வந்து விவரிக்கிறாரு, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நான் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. யூதர்களால், ஏன்னா பவுலும் ஒரு யூதன், ஆனா தன்னுடைய ஜனத்தாரால என்ன செய்யப்படுகிறாரு, தாக்கப்படுகிறாரு, அவர் அடிக்கப்படுகிறாரு. ஒன்று குறைய 40 அடி 5 தரம் அடிக்கப்பட, அதாவது நியாயப்பிரமாணத்துல உபாகமம் 25:3 பார்க்க ஒருத்தனை எத்தனை அடி அடிக்கணும்னா 40 அடிக்கு மேல அடிக்கக்கூடாது, 39 அடி அடிக்கணும். அது ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு. அந்த மாதிரி பவுலுக்கு சொல்றாரு, நான் 5 தடவை இந்த மாதிரி 39 தடவையாக நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. 3 தரம் மிராறுகளால் அடிக்கப்பட்டேன், 1 தரம் கல்லறி ஒன்று, 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே 1 இரவு முழுவதும் போக்கினேன். இப்போ இவருக்கு வந்த உபத்திரவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் விசுவாசிக்கிற விசுவாசத்துல உறுதியாய் அவர் நிற்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் வருது. இது மனுஷராலையும் இவருக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வருது. அதே நேரத்துல கர்த்தர் இவருடைய விசுவாசத்துல இவர் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறாருங்கிறதுக்காக அனுமதித்து இருக்கிறாரு. நம்ம உபாகமா 8:3 பார்க்கிறோம், எதற்கு சிறுமைப்படுத்தினாரு, எதற்கு சோதிக்கிறார்னா அவர்களுடைய இருதயத்துல என்ன இருக்குதுன்னு அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக. அப்போ பவுலுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, பவுல் யாரை சார்ந்து கொண்டு இருக்கிறாருங்கிறதுக்காக இது அனுமதிக்கப்படுது. நம்ம 2 கொரிந்தியர்லயே 1 அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவரு ஒரு விஷயத்த வந்து சொல்லி விளக்குறாரு, என்னன்னா தான் எப்படிப்பட்ட பாடுகளை சகித்தேன் அப்படிங்கிறத சொல்லி கொண்டு வருகிற பொழுது சொல்லுகிறாரு, நீங்கள் எங்களோடு கூட படுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இப்ப என்ன சொல்றாரு, தனக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அங்க தொடங்குறாரு. அப்படி சொல்லும்போது சொல்றாரு, அந்த உபத்திரவத்தில் எப்படி இருந்ததாம், நாங்கள் உயிரோடு இனி தப்பி வருவோம்ங்கிறதான நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது கிடையாது. எங்களுடைய பலத்துல, அதாவது ஃப்ரீ எங்களுடைய எங்களுக்கு இருக்கிறதான அந்த மாம்ச பலம், நம்ம வந்து முயற்சித்து இப்படி பண்ணிடலாம், இதை பண்ணிட்டோன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம காப்பாற்றப்படலாம், இதை செஞ்சிட்டோன்னா நம்ம தப்பித்து கொள்ளலாம்னு சொல்லி மனுஷனுக்கு வரக்கூடிய அந்த சுய பலம் என்கிற அந்த சுய பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம், அதாவது எங்களால எங்களை வந்து தப்பித்து கொள்ள முடியல என்கிறதா. நாங்க வந்து இனி எங்களுடைய இதுல கிடையாது, எங்களுடைய யோசனை பலம் அறிவு ஞானம் புத்தி இதுல எல்லாம் இருந்தாலும் நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனா அதுல எல்லாம் இந்த எங்களால எங்களை மீட்டு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்றும் நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்து நின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிப்பார், இனியும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வந்தது. இது மனுஷீகத்திலிருந்து வரக்கூடிய நம்பிக்கையே கிடையாது, தெய்வம் அவருக்கு கொடுத்ததான ஒரு வெரி ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை. இப்ப இந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள இருந்து வெளியே வரணும் என்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு அனுமதிக்கப்படுது. இந்த நம்பிக்கையில இருந்துதான் பவுல் பேசுறாரு, எங்களால முடியுமா இல்ல, இது இந்த காரியங்கள்லாம் எங்களுடைய பலத்தினால எங்களுடைய ஞானத்துக்கு எட்டின காரியங்களே கிடையாது என்கிறதான் உறுதிப்படுத்தி சொல்றாரு. இது தெய்வம் எங்களுக்கு தந்த கொடை, இதுல நாங்க மேன்மை பாராட்டுவோம் என்கிறாரு. 26வது வசனம், அதாவது 2 கொரிந்தியர் 11:26, அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசம், கள்ளர்களால் வந்த மோசம், எங்கள் சுய ஜனத்தால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களும், பட்டணங்களினால் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும்,
பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இப்ப இப்படிப்பட்டதான நெருக்கங்கள் பாடுகள் எதற்கு, இதெல்லாம் ஏன் அனுமதிக்கப்படணும், இல்லை இதெல்லாம் எதுக்கு நமக்கு நடக்கணும், நாங்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகளாச்சே, எங்களுக்கு தான் இதெல்லாமே வரவே கூடாதுங்கிறது ஒரு கூட்டம் இன்னைக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏமாந்துடாதீங்க, இந்த மாதிரி ஏமாந்துதான் இன்னும் நம்ம வந்து கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்தும் அவருடைய வழிநடத்தலை குறித்தும் கிருபையை குறித்தும் உணராதவங்களா நாங்கள் இருக்கிறோம். நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம வந்து இன்னும் உணராதவங்களா இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னாரென்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுல ரெண்டு தீமோத்தேயு முதல் அதிகாரம் 12 சொல்றாரு. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த அனுபவம் தான், இந்த அனுபவத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போகணும். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அறிந்திருக்கிற சத்தியம் எப்படிப்பட்டது, நான் விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவருங்கிறதான அறிதல் எனக்கு தேவைன்னா, இப்படிப்பட்ட பாதையில நாங்கள் கடந்து போகும்போது தான் எங்களால் அதுல ஸ்ட்ராங்கா நிற்க முடியும். இப்படிப்பட்ட பாடுகள் நிந்தனைகள் நெருக்கங்களுக்குள்ள நாங்கள் போகும்போது தான் நாங்கள் யாரை சார்ந்து நிற்கிறோம்ங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்போ சொல்ற, நான் இப்படிப்பட்ட காரியங்களை மேன்மை பாராட்டுவேன், ஏனென்றால் நான் நிற்கிறது என்னுடைய பலத்தில் கிடையாது, நான் தப்புவிக்கப்பட்டது என்னுடைய அறிவு ஞானம் பலன் இல்லை கிடையாது, எல்லாம் அவராலே அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்தி சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய பாடுகள் உபத்திரவங்கள்ல நீங்க என்ன வந்து சிந்திக்கிறீங்க, உங்களோட அதை நீங்க எப்படி வந்து எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. இன்னும் அதிகமா நம்ம பார்த்தோம்னா, ரோமருக்கு எழுதின நிருபத்துல 8 35-39 வரைக்கும் உள்ள பகுதியில் என்ன சொல்லுகிறாரு, இப்படிப்பட்ட இந்த பாடுகள் எதற்கு அப்படிங்கறத நம்ம வந்து அங்க கூர்ந்து கவனிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவா புரியும். 35 பாருங்க, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு அமைஞ்சா என்ன சொல்லிடுவோம், ஊழியமான சராசா ஒண்ணுமே எனக்கு வேணாம்னு நாங்கள் விட்டு ஓடிய போயிடுவோம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், சுயம் அழிக்கப்பட வேணும். நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அதை தாங்குவதற்கு அதை தப்பித்துக் கொள்வதற்கான பலன் மனுஷனிடத்துல மனுஷீகத்துக்குரியதை கிடையாதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி எங்களுக்கு நேரிடுது. சந்திக்கிறார் இந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம். அடுத்தது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார், உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ, இதெல்லாமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிச்சிருமா? நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா நிற்போம். இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலேயே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். யாரால ஜெயம் கொள்றோம், அவராலதான் நம்ம ஜெயம் கொள்றோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் அந்த அன்பை விட்டு நம்மளை எதுவுமே பிரிக்காது என்கிற நிச்சயத்தை நான் கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த நிச்சயத்தை கொண்டிருக்கிறதுனால அவர் இவ்வளவு பாடு உபத்திரங்கள் வரும் பொழுது அதை சர்வசாதாரணமா சகித்து கொண்டு போகிற நிலைய நம்ம பார்க்கிறோம். அவர் காவல்ல வைக்கப்பட்டாரு, அடிக்கப்படும். நம்ம அப்போஸ்தல நடவடிக்கை 14 அதிகாரத்துல படிக்கும்போது 19-21 வரைக்கும் படிச்சீங்கன்னா, பவுலை அடிச்சு அவர் செத்து போயிட்டாருன்னு தூக்கி போட்டுட்டு போறாங்க. அவங்க அந்த பக்கம் போக இவர் இந்த பக்கம் எந்திரிச்சு உட்கார்ந்து என்ன சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இப்படிப்பட்ட பாடுகள் வழியா தான் அங்க போக வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கு அங்க புத்தி சொல்லி அவர்களுடைய விசுவாசத்துல அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்படி அவங்களுக்கு ஆறுதல் படுத்திட்டு வாங்க கடந்து போகலான்னு கூட்டிட்டு அடுத்த ஏரியாவுக்கு போறதை நம்ம பாக்குறோம். அப்ப எப்படினா, இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் பொழுது அந்த உன்னதத்தின் காரியங்களை நாங்கள் உணர்கிற பொழுது அதுதான் எங்களுக்கு மேன்மையாக தெரியும். நாங்கள் அதுலதான் மேன்மை பாராட்டி கொண்டு இவைகளெல்லாம் சகித்து கடந்து நாங்கள் போவோம்.
இது நமக்குள்ள வரும். இப்படிப்பட்ட மனநிலை வரும். யாரு என்ன சொன்னாலும் இப்பெல்லாம் யாருமே எதையுமே சொல்ல முடிகிறது, சிலருடைய தவறுகளை கூட நாங்க சுட்டி காட்ட முடிகிறது இல்லை, ஆனா கோச்சுக்கிறாங்க. ஆனா பவுல் பட்ட உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாமே எதுக்கு இவ்வளவு சகிப்பு அவருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் சத்தியத்தை அறிந்த ஒரு மனிதனுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கும். நாங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நாங்கள் அடைய வேண்டிய இலக்கு வேறு, அப்படின்னு பயணம் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நாங்க ஓட்ட தண்ணி நாங்க பார்ப்போம். அப்படியே தண்ணி ஓடிக்கொண்டு வரும் பொழுது நிறைய அணைக்கட்டுகள் போட்டிருப்பாங்க, மலைகள், இந்த மாதிரி கம்புகள், இதெல்லாமே வந்து தடையா நிற்கும் அந்த தண்ணி ஓடக்கூடாதுன்னு. அப்படியே அந்த தண்ணி வந்து எங்கேயும் தேங்கி நிக்கிதான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதனுடைய தன்மை, அது ஊடுருவி சென்று ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை தான் நீரோட தன்மை. அதுதான் ஆவிக்குரியவனுடைய தன்மையும் அப்படிதான். அப்படி நாங்க எல்லாவற்றையும் அடிச்சு அப்படியே எல்லா விஷயத்திலயுமே ஊடுருவி எங்களுடைய நோக்கம் எங்களுடைய பயணம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணும். ஆனா இன்றைக்கு இப்ப நம்ம பார்த்தோம்னா சபைகளுக்குள்ள பிரச்சனை, சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அங்க பெரிதாக நாங்க எடுக்கிறோம். என்னை பத்தி இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, என்னை பத்தி இவங்க எப்படி சொல்லிட்டாங்க, இவங்க எப்படி இதை சொல்ல முடியும், நான் யாரு, நான் பழைய ஆளு, இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களை தான் நாங்கள் அதிகமாக சேர்த்து வச்சு இதுதான் நம்மளோட மனசுல நிறைஞ்சு போய் நாங்கள் பேசிக்கொண்டு இன்னும் அடைய வேண்டிய இலக்கு அடைய முடியாதபடிக்கு, அல்லது விசுவாசத்துல நாங்கள் தேர முடியாதபடிக்கு, நாங்கள் இன்னும் சத்தியத்துல வளர்ந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறோங்கிறத எங்களுடைய அடையாளமாக காட்ட முடியாம இருக்கிறதுக்கு இதுவெல்லாம் ஒரு காரணமா இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது சொல்றாரு, என்னிடத்தில் ஒருத்தன் வந்துட்டான்னு அவனை புறம்பே நான் தள்ளுறது இல்லை. அடுத்தது, என்னிடத்துல இருக்கிற ஒருத்தனை யாராலையும் வந்து அதை பறித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்மளை ஒரு விலைக்கிரயம் பண்ணி நீங்க எனக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கொள்றாரு. நம்ம பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய சித்தம் இல்லாம நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அறிதல் நமக்கு ரொம்ப தேவை. அந்த ஒரு அறிதல் இருந்தா, அதாவது நான் அவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம தாவீதுனுடைய காரியங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, தாவீதை ஒருத்தன் தூஷிக்கிறான்னா தாவீது சொல்றாரு, கர்த்தர் அவனுக்கு அந்த அனுமதியை கொடுத்ததுனாலதான் அவன் வந்து என்னை தூஷிக்கிறான், இல்லாட்டி முடியாது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு ஒரு சரியான ஒரு புரிதல் நமக்கு தேவை. நம்முடைய இந்த பயணத்துல கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம செய்யற ஊழியத்துல நமக்கு ஏதாவது ஒரு தடை, எதிர்ப்பு அப்படி ஒண்ணு வருது அப்படின்னா, கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக அதை அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல புரிந்து கொள்ளணும். ரோமர் 8:22 பாக்குறோம், அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறதுங்கிறதான ஒரு அறிதல் நமக்கு தேவை. அப்போ நன்மை கேதுவாக இருக்குது அப்படின்னா, நம்ம அதை கடந்து போக தான் யோசிப்போமே தவிர அதோ ஒரு பெரிய மலையா பார்த்து இதுக்கு மேல என்னால போக முடியாது, கடக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப அந்த ஒரு புரிதல் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அவருடைய சித்தம் இல்லாம எதுவுமே என்னை அணுகாது. அப்போ ஒரு விஷயம் எனக்கு நடக்குது அப்படின்னா, ஏதோ அவருடைய சித்தத்தின்படி ஒரு காரியம் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஒரு காரியம், நாங்கள் இன்னும் அவருடைய அன்பை அறிகிற ஒரு காரியமா இருக்கும், இன்னும் அவருடைய அன்பை குறித்து உணர்வதாக இருக்கும், இன்னும் நாங்கள் இன்னும் தெய்வத்தோட நம்ம க்ளோஸ் ஆகிறதுக்கு, நம்முடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்படுவதற்காக, நாங்கள் இன்னும் ஊன்ற கட்டப்படுவதற்காக நமக்கு இது அனுமதிக்கப்படுகிறதாக இருக்கிறது. இல்லையாக இருந்தால் நான் உருவாக்கப்படுகிறேன். இந்த சூழ்நிலைகளை நம்ம இன்னும் நம்முடைய சுயம், நம்மளுடைய சுயத்திலிருந்து வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் உடைக்க படும்படியாக இது எனக்கு அனுமதிக்கப்பட்டு நான் புது சிருஷ்டியாக நான் மாறுகிறேன். புது சிருஷ்டியாக நான் உருவாக்கப்படுவதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எனக்கு அனுமதிக்கப்படுகிறதுங்கிறதை நாம் உணர்ந்து கொண்டால் இவைகளை ஈஸியா கடந்து போகும். சிலர் பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் பாடு பாடு, உபத்திரவம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதே புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஜெபம் பண்றதுனாலதான் எதுவுமே மாற போறது இல்லை. முதல்ல நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நாங்கள் சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கும் போதுதான் எங்களுக்குள்ளாக மாற்றம் வருமே தவிர, நாங்க உட்கார்ந்து ஜெபிக்கிறதுனாலதான் ஜெபம்னால எதையும் மாற்ற முடியாது. இல்ல முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப உங்களையே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆகவே ஒரு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு
பாடு அப்படிங்கிறது நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த பாடுகளை அவன் கடந்து போகிற பொழுது அது எல்லாமே சுகமான சுமையாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு போகணுங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு நோக்கத்தோடு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னால அதெல்லாம் சுகமான சுமையாக எப்போ அதை பார்க்க முடியும்னா, நாம் எப்போதுமே அந்த தெய்வத்தோட உறவாடி தேவனுடைய ஆவியாக நமக்கு அதை காமிப்பார். இது ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இதை எப்படி நம்ம மேற்கொள்ள வேண்டும்ங்கிறது எல்லாமே அவர் நம்மளே வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இப்ப நிறைய பேருக்கு தேவனுடைய ஆவியானவருடைய வழிநடத்தல் கிடையாது, அந்த உறவு கிடையாது, அவரோட சம்பாஷணை கிடையாது. நம்மளுடைய மாம்சத்திலேயே எல்லா பிளானும் போறது, நம்முடைய மாம்சத்திலேயே எல்லாத்தையும் பாக்குறது, மாம்ச சிந்தையை கொண்டு பார்க்கும்போது இது முடியல அது முடியல, இது ஏன் வருது அது ஏன் வருதுங்கிறது கட்டுறது எதிர்க்கிறது, நம்ம அதுக்கு எதிராகவே நம்ம செயல்படுறவங்களா மாறிடுறோம். நாங்க பயணிக்க வேண்டிய பயணத்தை விட்டுட்டு நம்ம வேறொரு காரியத்தை செய்யறவங்களாக மாறுறோம். அதனால கொஞ்சம் விழிப்பாருங்க, உங்களையே நீங்க நிதானிச்சு பாருங்க, விட்டு கொடுங்க. அடுத்த பகுதி நம்ம வந்து எப்படி நம்ம சத்தியத்தை அறியும் போது இந்த சத்தியத்து நிமித்தமாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாடுகள் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில பார்க்கலாம்.